என்னோடய குருதேவர் சமய நூல்களை விளக்கி ரொம்ப அருமையாக சொல்லுவார். அந்த மாதிரி அவர் சொல்லும்போது நான் ஒரு ஆனந்தமான நிலைக்கு போயிடுவேன். பொதுவாகவே அவரை சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப கவனமாக கேட்பேன். என்னோடய உடலில் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட என்னோடய குருதேவர் அவரோட பிரசங்கத்தை நிறுத்திடுவார். நீ இங்கே இல்லை அப்படின்னு ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு நாள் சாயந்தரம் அவரை பேச்சு நிறுத்திட்டு என்கிட்ட சொன்னார். எப்போதும் போல் இன்றைக்கும் அவர் என்னை ரொம்ப கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குருஜி, நான் அசைவே இல்லை, என்னோடய கண்ணிமைகள் கூட அசைவே இல்லை, தெரியுங்களா? நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், அதை திருப்பி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் நீ முழுசாக உன்னோட கவனத்தை செலுத்தி கேட்கல. ஏதோ நீ மறுப்பு தெரிவித்ததுனால நான் சில விஷயத்த சொல்கிறேன், கேளு. உன்னோட மனசோட பின்னணியில் நீ மூன்று விஷயத்த படைச்சிக்கிட்டு இருந்த. ஒன்று, சமவெளியில் இயற்கையான அமைதியான இடம். இன்னொன்று, மலை உச்சி. இன்னொன்று, கடற்கரை பக்கமாக அப்படின்னு என்னோடய குருதேவர் என்கிட்ட விளக்கி சொன்னார். ஆமாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என் மனசில் அப்படி மங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவரை பார்த்தேன். அப்பப்பா, என் மனசில் தானாக தோன்ற இந்த மாதிரி எண்ணங்களை கூட ஊடுருவி பார்க்கக்கூடிய இந்த குருவை வச்சுக்கிட்டு நான் என்னதான்ப்பா செய்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். குருதேவர் பேசினார், நீ தான் அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருக்க. நான் ஏதாவது விளக்கி சொல்கிற கருத்து, இந்த நுட்பமான கருத்தை நீ முழு கவனத்தோடு கேட்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு வேணும். இல்லைன்னா உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நானும் அவசியம் இல்லாமல் மித்தவங்களோட மனசை ஊடுருவி பார்க்க மாட்டேன். ஒரு மனசன் தன்னோட எண்ணத்தை மூலமாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அவனுக்கு சலுகை இருக்குது. கூப்பிடாமல் அந்த இறைவன் அங்கே வர்றதே இல்லை, நுழையிறது இல்லை. அந்த மாதிரி தான் நானும் மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடுறதே இல்லை அப்படின்னு என்னோடய குருதேவர் பேசின உடனே நானும் சொன்னேன், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் குருதேவா. ம், சரி சரி, உன்னோட கட்டிட கனவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் நிஜமாகும். இப்போ படிக்க வேண்டிய காலம், சரியா? இப்படி தற்செயலாக என்னோடய குருதேவர் என் வாழ்க்கையில் நடக்க போகிற மூணு சம்பவத்தை பற்றி முன்கூட்டி சொல்லிட்டாரு. என்னோடய சின்ன வயசுலேருந்தே மூணு கட்டிடங்கள் உருவங்கள், அந்த கட்டிட உருவங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு இடத்துல இருக்கிற போல் எனக்கு காட்சியாக வந்து போணுச்சு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொன்னது மாதிரி இந்த காட்சியெல்லாம் கடைசியில் நிஜமாச்சு. முதல்ல வந்தது நான் ராஞ்சியில் அந்த சமவெளியில் கட்டின சிறுவர்களுக்கான ஒரு யோக பாடசாலை பள்ளிக்கூடம். அடுத்ததாக லாஸ் ஏஞ்சலஸ் மலை உச்சியில் அமெரிக்க தலைமை செயலகம், அப்புறம் கலிஃபோர்னியாவில் அன்சிடன்ஸ் என்னும் இடத்துல உள்ள பரந்த பசிஃபிக் மகா சமுத்திரத்தை எதிர்நோக்கி அமைஞ்சிருக்கிற ஒரு ஆசிரமம். குருதேவர் என்றைக்குமே ஈகோவோட பேசுனதே இல்லை. இந்த சம்பவம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் முன்னமே சொல்லியிருக்கேனே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அதுக்கு பதிலாக அவர் அப்படி நடக்கலாம்னு உனக்கு தோணலையா அப்படின்னு தான் ஜாடையாக சொல்லுவார். ஆனாலும் அவருடைய சிம்பிளான அந்த எளிய பேச்சில் வருவதை முன்கூட்டியே சொல்கிற சக்தி இருந்துச்சு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதிகம் பேச மாட்டார், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலானவர். என்னோடய குரு இயற்கையோட எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி ரொம்ப பேச மாட்டார், தயங்குவார். அவர்கிட்ட இருக்கிற அதிசயமான விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்கிறது தான். எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு ஞானி தான் உள்ளே இருந்து அனுமதி கிடைக்காத வரைக்கும் எந்த அற்புதத்தையும் நடத்த மாட்டார் அப்படின்னு என்னோடய குருதேவர் விளக்கி சொன்னார். கடவுள் தன்னோட படைப்போட ரகசியங்கள் ஒழுங்கு இல்லாத முறையில் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புகிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலகத்தில் அவன் சுதந்திரமான எண்ணத்துக்கு மாதிரி ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு ஞானி அந்த சுதந்திரத்தில் தலையிடவே மாட்டார்.
அப்படின்னும் என்னுடைய குருதேவர் சொன்னார். ஸ்ரீ யுக்தேஸ்வரோட வழக்கமான மௌனம், அவர்கிட்ட இருந்த ஆழ்ந்த இறை தரிசனங்கள், அவருக்கு கிடைச்ச அந்த இறை தரிசனங்களால் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வெளிப்பகட்டு இல்லாத என்னோட குருவோட அந்த குணத்தினால அவரோட காலத்தில் வாழ்ந்தவங்க, அந்த சம காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சில பேருக்கு மட்டும்தான் அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர், மா மனிதர் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் மற்றவங்கள மாதிரி இறந்து போகிற மனசனாக பிறந்தாலும் அவர் காலம் இடம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த படைத்தவன் இறைவனோட ஒன்றா இருந்தார். தெய்வத்தோட தன்னை இணைச்சிக்கிறதுக்கு எந்த வித தடையும் இல்லை அப்படிங்கிறத என்னோட குருதேவர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார். ஆன்மீக பாதையில் துணிவோடு ஈடுபடுறத தவிர வேற எந்த தடையும் மனசனுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரோட அந்த புனிதமான திருவடிகளை தொடர்றது எனக்கு எப்போதுமே எழுச்சியை கொடுக்கும். நான் என்னோட குருவோட பாதத்தில் இந்திய முறைப்படி மண்டியிட்டு கும்பிடும் போதெல்லாம், வணங்கும் போதெல்லாம் என்னோட உடலில் எங்கேயும் உடல் முழுக்க பிரகாசமான ஒளிமயமான முக்தி கொடுக்கக்கூடிய புல்லரிப்பு அடிக்கடி தோணும். என்னோட குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, லாகிரி மகாசயர் மௌனமாக இருக்கிறப்பையும் இல்லைனா ஆன்மீக சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதும் எனக்கு அளவிட முடியாத ஞானத்தை கொடுக்கறதாவே இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய முறை கண்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்படி என்னோட குரு அவரோட அனுபவத்தை சொல்லும்போது ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர் எனக்கு கொடுத்த அனுபவத்தையும் நான் நினச்சி பார்த்தேன். நான் கவலையாவோ இல்லைனா கவனம் இல்லாமலோ ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சா என்னுடைய குருநாதரை பார்த்த உடனே என்னோடய மனநலம் மாறிடும். என்னோடய குருவை பார்த்த உடனே ஒரு நோய் குணமானது மாதிரி எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவர் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் ஆனந்தம், அமைதி, ஞானம் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. என்றைக்குமே அவர் மாயையோட வலையில் சிக்கினதே இல்லை. பேராசை, கோபம், மனித பற்று இந்த மாதிரியான போதையினால் அவர் உணர்ச்சி வசப்பட்டதே இல்லை, அதை நான் பார்த்ததே இல்லை. எப்போதாவது புதுசாக ஒரு சீடன் யோக பயிற்சிக்கு வந்து தன்னோட தகுதியை பற்றி சந்தேகப்பட்டு குருதேவர்கிட்ட பேசினா அதுக்கு குருதேவர் இப்படி பதில் சொல்லுவார், கடந்ததை மறந்துரு, எல்லா மனிதர்களுடைய கடந்த காலமும் கடந்த கால வாழ்க்கையும் நிறைய அவமானத்தால் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். இப்போ நீ ஆன்மீக முயற்சியில் நல்லா ஈடுபட்டனா எதிர்காலத்தில் எல்லா விதத்துலையும் அவனுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு என்னோடய குருதேவர் சொல்லி ஊக்கம் கொடுப்பார். குருதேவர் அவரோட ஆசிரமத்தில் எப்போதுமே இளம் வயசு உள்ள சீடர்களே வச்சுருந்தார். அந்த மாணவர்கள் இருக்காங்களே சீடருங்க, அவங்களுடைய அறிவு ஆன்மீக கல்வி தான் அவரோட வாழ்நாளைய விருப்பமாக ஆசையாக இருந்துச்சு. அவர் மறையறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட ஆசிரமத்தில் தங்கி பயிற்சி பெறத்துக்காக 2-6 வயசு சிறுவர்களையும் 16 வயசு இளைஞனையும் ஏற்றுக்கிட்டாரு. ஆசிரமவாசிங்க இருக்காங்களே அவங்க எல்லோருமே குருக்கிட்ட ரொம்ப அன்போடையும் பக்தியோடனும் இருந்தாங்க. அவரோட ஒரு சின்ன கைத்தட்டல் கூட அவங்கள கிட்ட கூப்பிட்டுரும். அவரோட மனநலை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்ததுனாலையும் ரொம்ப ஆழ்ந்து இருந்ததுனாலையும் எல்லோரும் அவர்கிட்ட பேச தயங்குவாங்க. அவர் வேடிக்கையாக சிரிப்பார். அந்த சிரிக்கிற சத்தத்தை கேட்டால் குழந்தைங்களுக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் யாரையும் தனக்காக எந்த சேவையும் செய்யணும்னு சொன்னதே இல்லை. அதே மாதிரி ஒரு சீடை மனசார செய்யாத உதவியை கூட அவர் ஏற்றுக்கிட்டதும் இல்லை. குருதேவரோட துணிகளை துவைக்கிற பாக்கியம் நிறைஞ்ச அந்த பணியை, அந்த சேவையை சில நேரம் சீடர்கள் மறந்துடுவாங்க. அதை கூட அவர் பெருசுப்படுத்த மாட்டார். அவரோட துணியை அவரே துவைச்சுக்குவார்.